PANDA, 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 PANDA I got broads in Atlanta She took the in the family Credit cards in the scammers Getting the leaks in the band Legacy வெல்கம் நண்பா டிபிபி கேவிங் சேனல்ஸ் உங்களுக்கு அன்புடன் இருக்கேன் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் பவுண்ட்ரி ஹண்ட்ரு கண்டு தான் வேறு லெவல் ஏவிஜி கென்று ஃபயர் ரைடு பார்த்திங்கன்னா டபுள் அக்யூவேஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கண்டிப்பாக இந்த வாங்கி வாங்கணும் விடவே கூடாதா அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட்டுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரைட்டுங்களா ரைட் ஓகே ஸோ எடுத்தோன்னே நம்மள்ட்ட வந்து ஒரு பத்து ஓச்சு இருக்குது அதை சுற்றி இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ரைட் ஓகே சுற்றி விடுவோம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓ பைசா பத்து கிடைச்சிச்சா ம் இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவுஸு நான்டா போங்கடா டே டே பொங்கடா வேஸ்ட்டா 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 நான் ஏதோ கண்ணு ஏதோ பெருசாக ஏதோ கொடுத்துட்டானுங்கன்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷம் வேறப்பட்டையா வேறலாம் ஒன்றும் இல்லை ரைட்டு ஓகே சரி ரைட் ஓகே சுற்றுவோம் இன்னொரு ஸ்பின்னு சுற்றுவோம் மொத்தம் எழுபத்தினாலுக்கு தானே வந்திருக்கேன் பார்த்துக்கலாம் எத்தனை லாக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓகே சுற்று என்னடாது ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து கொடுக்குறானுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து கொடுக்குறானுங்க என்னடா பொங்காடி ஒரு பதினெண்டு தான் கொடுத்து தான் தெளிங்கடா அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரைட் ஓகே சுற்றுவோம் சுத்தம் நம்மளோட டைமெண்ட் எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு பார்த்துங்க கைஸ் ஆயிரத்து முந்நூற்றி பதினெட்டு டைமெண்டு ஸோ பார்த்துங்க எவ்வளோ டைமண்ட் ஸ்லோவாக போதும் இல்லை ஒட்டுமொத்த டைமண்ட்மே ஸ்லோவாகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ரைட்டு ஏன் இந்த கண்ணை எடுக்கணுன்னு சொல்லி பார்த்துன்னு வச்சிக்கங்களேன் கண்டு நல்லா பார்க்க சிக்க சிக்கன் இருக்குது என்னது ஃபைவ் ரேட்டுன்னாவே நம்ம டபுள் ஃபை ரேட்டுனாவே கண்டிப்பாக விட மாட்டோம் ப்ளஸ் அதோடு சேர்த்து அக்யுரசி வேறு ஸோ விடுவோமா நம்ம ரைட்டாக ரைட்டாக ஓகே ஸோ சுற்று இன்னொரு சுற்று சுத்தோமா ஓகே சுத்து அண்டா இந்த டைமாக கூடுத்துகிட்டே ஆடா என்னடா எல்லாமே எல்லோ கலராக கொடுத்துருவாங்க வா லோலு வெறித்தனம் சம்படா டேய் ஒரே ஒரு ஸ்பின்லேயே நமக்கு கொடுத்துட்டானுடா வெறி வெறித்தனடா வா லோல் ஸோ அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம போய் அந்த முப்பது ரூபா எல்லாம் டாப்அப்லாம் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டோமே அளவுக்கு ஈஸியாக கொடுத்துட்டானுங்களே அடப்பா இல்லாடே டே 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 ஈஸியாக கொடுத்துட்டீங்களா அச்சே ரைட் ஓகே சந்தோஷம் இதோட இதாக அப்படியே நிப்பாட்டே நம்ம டைமண்ட் ஸ்பெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் வெளியே கிளம்பிடுவோம் ரைட்டுலாம் டைமண்ட் புடுங்கடா எப்பா நல்லா இருங்கடா நல்லா இருங்கடா கேஸ் அப்படியே வந்து ரெண்டு கென்னுக்கு வந்து ஒரு கம்பாரிசனை பார்த்துருவோம் அப்படின்றது ட்ரைனிங்கில் வந்து அப்படியே இறங்கிட்டோம் ஸோ இது ஃபஸ்ட்டு விளாட்றது பார்த்திங்கன்னா போயாடே வந்து ஏஜ் கன்னு போயாடே ஏஜ் ஸ்கின்னோட வந்து விளாண்டுருக்கோம் வேலை லெவல் வெறுத்தனம் காட்டுச்சு பட் இதில் என்ன பிளஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டே டபுள் டேமேஜ்னு நினைக்கிறேன் ஆமாம் கரெக்டு டபுள் டேமேஜ் சாரி டபுள் அக்யூரஸியா சாரிப்பா எனக்கு கவனிக்காமல் வந்துவிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு தெரில ஸோ கேஸ் நீங்கள் பார்த்துங்க போயாடே சரியா யாவும் இல்லை சிங்கிள் டேமேஜ் தான் நினைக்கிறேன் டபுள் அக்யூரேசுன்னு நினைக்கிறேன் ஸோ சரியாக எனக்கு யாவும் இல்லை பட் உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணிக்கங்க ரேட்டுங்களா நல்லா இருக்குது பட் ஆனால் நிறைய இடத்துல வந்து நிறையா சொதப்புது ஏன்னால் சொல்கிறீங்களா சிங்கில் ரேட் ஆஃப் ஃபயர் கிடையாது ரேட்டுங்களா அதுதான் ஸோ எந்த ஒரு கண்மையை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் ஃபயர் இருந்தால் மட்டும் தான் அதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா காட்டும் அதுதான் கன்ஃபார்ம் ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் அந்த அளவுக்கு சரியில்லைண்ணா கண்டிப்பாக டேமேஜ் என்ன தான் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வர ஒன்றும் சரியாக வராது அப்படிங்கிறதுக்காக ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஓகே ஒரு ஜட்மெண்ட்டே கொடுத்துடலாம் நமக்கு வாயில் வர நுழைய மாட்டேறா ஓகே ஒரு ஜட்மெண்ட் ஒன்று கொடுத்துடலாம் ரைட்டாக ரைட் ஓகே ஸோ இருக்குது டாப் மோஸ்ட் லெஜெட் இருக்குன்னு எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பாருங்க இப்போ எம்பி ஃபார்ட்டியே எடுத்துக்கிட்டோம் சரிங்களா அதில் சிங்கிள் ரைட்டாக ஃபயர் அது கம்பல்சரி இருக்கணும் ஸோ அதுதான் லெஜெண்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஃபயர் ரேட்டு அடுத்தது எக்எமேட்லாம் எடுத்துக்கோங்க டபுள் ரேட் ஆஃப் ஃபையர் அந்த இது எக்ஸமேட் எங்கே பெட்ரு அதுதான் டாப் ரேட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது வேறு என்ன இருக்குது வேறு என்ன இருக்கு டிராகனோவா அது எடுத்துங்க டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸோ இதே மாதிரி தான் ஸோ எந்த ஒரு லெஜண்ட் கண்ணா இருந்தாலும் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருந்தால் மட்டும் தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியும் ரைட்டுங்களா ஸோ சரியே இல்லை இங்க பாருங்க இந்த இடத்துல நல்லா நல்லா தான் இருக்கு கண்ணில் எந்த கிணை பத்தி குறையலாம் சொல்ல வரல பட் ரெண்டு கண்ணுக்கும் கம்பாரிசன் பாக்குறப்போ எந்த கண்ணு பெஸ்ட்டு அப்படிங்கிறது கம்பாரிசன் ஒன்று சொல்லணும்ல கடைசியாக ஃபைனலாக சொல்லுவேன் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க ஸோ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடி அடி செம் ஆட்டி ஸோ மூவிங் சரியாகவும் வரல நமக்கு கரெக்ட்ங்களா ரைட் ஓகே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் ஓ போட் பாய்ஸ் அப்படி இருக்கையிலேயே தான் ஃபர்ஸ்ட்டு ஹெச் ஆட்டு செம்ம பாருங்கள் பன்னெண்டு கில் கிட்ட கரெக்டாக நான் இந்த வந்து மேட்ச் எப்படி வச்சு விளாண்டேனாக்க ஸோ அளவு பார்த்தீங்க பதினாலு பேர் ஸோ அதுலேயும் அதே மாதிரி அளவு தான் ஸோ கரெக்டாக வந்து ஒரு செவன் மினிட்ஸ் வச்சு விளையாண்டேன் கரெக்ட்ங்களா ஒரு செவன் மினிட்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி விளாண்டேன் ஸோ இதில் எவ்வளோ கில் அடிக்க முடியுது இதில் எவ்வளோ கில் அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த ஒரு செட்டிங் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது அதே பிளேயர் தான் அதே மொபைல் தான் எல்லாமே சேம் தான் பட் ஆனால் கன் ஸ்கின் மட்டும் வேறு சரிங்களா அது தன்தாப்பில் அல்ட்ரேஷன் பண்ணி விளாண்டேன் ஸோ எந்தளவுக்கு வெளித்தனமா வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ எவ்வளோ கிலோ அடிக்க முடிஞ்சுச்சுனா இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிலோ அதிகபட்சம் மேக்ஸிமே ஒரு பதினேழு கிலோ தான் அடிக்க முடிஞ்சு ஆமாம் மோஸ்ட்டே பதினேழு கிலோ ஏழு ஏழு நிமிஷத்தில் ஏன்னால் அந்தளவுக்கு கிலை என்னால் அடிக்க விட மாட்டேன்ட்டானுங்க ஸோ அதுலேயும் பதினாலு பேர் இதுலேயும் பன்னெண்டு பேர் ஸோ பார்த்துங்க ஸோ ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது டபுள் ரேட் ஆஃப் ஃபயருங்கிறதுனால இதோட வெறித்தனத்தை காட்ட ஆரமிச்சிச்சு செம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி அடிச்சாமலே போதும் ஒரு நாலஞ்சு புல்லட் பட்டாலே போதும் க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ இதில் ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரேஞ்சு தான் வேறு எதுவுமே கிடையாது ரேஞ்ச் தான் மொதல் மைனஸ் ரைட்டா ரைட் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ரைட்டு டபுள் அக்யுரேசி சிங்கிள் இதுதான் மேட்டரே மற்றபடியெல்லாம் வேறு எல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா முழுவும் பாருங்கள் இப்போ செம்ம வேலை உள்ள சூப்பர் இதுதான் ஃபயர் ரேட்டை டபுள்ங்கிறதுனால இதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் கம்பல்சரி சொல்லணும் வே லோல் ஸோ சோ இதில் பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷத்தில் விளாண்டதில் வந்து அதுல பதினேழு கிலோ அடிச்சிருந்தேன் இதுல வந்து இருபத்தி கிலோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கல எட்டு கிலோ டிஃபரெண்ட் சரிங்களா ரைட் அந்த ஃபயர் ரேட்டுனால எட்டு கிலோ டிஃப்ரெண்ட்டு ஸோ கேஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குது இந்த கன்று ஸோ இன்னும் வெறித்தனமாக மேட்ச் போகுது ஸோ ஃபுல்லாக வந்து ஃபுல் ரிவியூமே பார்த்துங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு நீங்கள் இந்த கன்று வாங்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபயர் ஐட்டு ஸோ மூணே புல்லட்டு தான் தலையிலே டப்பு 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 முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மூணு புல்லட்டில் அப்படிங்க ஒக்கமுக்கா செம்ம ஹெட்டு தான் நிறைய ஹெட்டு தான் மாட்டுச்சு ஃபயர் ஐட்டுன்றதுனால ஹெட்டு தான் மாட்டுச்சு பாருங்கள் நான் எதுவுமே இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் போடல கில்ல வேணா செக் பண்ணிங்க எல்லாமே ஹெட்டு தான் வந்துச்சு ஸோ அதில் பார்த்து பதினேழு கில்லில் வந்து ஒரு ஹெட்டோ ரெண்டு ஹெட்டோ தான் போட்டிருந்தேன் இதில் பார்த்தீங்க இருபது கில்ல கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஹெட் போட்டேன் அந்த அளவுக்கு மேட்ச் நல்லா சூப்பராக செம்மையாக இருந்துச்சு தான் கம்பல்சரி நான் சொல்லுவேன் ஸோ கைஸ் யார்டையாச்சு டைமண்ட் வாட்ச்சே இருந்துச்சுன்னா சரி டைமண்ட் வச்சுருக்கேன் வெப்பன் வாட்ச் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன் என்னோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வருவேன் பட் இருந்தாலும் ஃபைனலாக ஒரு மேட்டர் சொல்லியிருப்பேன் ரைட்லாம் ஸோ அதை மட்டும் பார்த்துங்க ரைட் செம்ம வெறித்தனோ வெறித்தனோ போயிட்டே இருக்கு போடு அவனை போடு இந்த தான் ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருங்க வெயிட் பண்ணுங்க எங்கே பாருங்க செம்ம நம்ம மூவிங் ஸ்கில்லோட ஆர்டர் போங்க வெறித்தனோ ஓ பைசா வேலோல்டா ஃபைரேட் டபுள் ஃபைரைட்னா ஒரு புளட் அழுத்தி பிடிச்சாலே போதும் ரெண்டு மூணு புள்ளட் ஒரு அட் சேம் டைமில் பட்டுறோம் ஸோ டைமிங் நம்ம கிடைக்கும் அதுதான் மேட்ரு ரைட் போடு 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 எல்லாருமே ஆஃப்லைன் நிறைய ஆஃப்லைன் நிறைய இங்கே போய் நிறைய என்னது சொல்கிறது பிங்க் மாவட்டம் நிறையா பிங்க் மாவட்டம் கடுப்பாக இருக்கு கை போடு 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 பொடு சம்பளம் எப்போ அந்த ஃபைர் தான் நான் இந்த இடத்துல பாருங்க ரெண்டு பேரும் சூப்பராக பிளே பண்ணி போட்டேன் ஆனால் கரெக்டாக அவன் வந்து எம்பி ஃபைவ் வச்சிருந்ததுனால அவன் அழுத்தி பிடிச்சிட்டான் எனக்கு வந்து நான் இந்த டபுள் எட் எஃப் ஐரை வச்சிருந்தாலும் டேமேஜ் அந்தளவுக்கு கொடுக்கல ஸோ அவன் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து இருபது ஹெச் பிளே தான் சப்பிச்சிருப்பான் ஸோ மேலேருந்தவன் ஒரே ஒரு பிளேர் தான் நினச்சா அவன் காலி அந்தளவுக்கு செம்மையாக ரைட் ஓகே ஒன்றும் தப்புல பார்த்துக்கலாம் செம்ம செம்ம வெறித்தனம் வெறித்தனோ அது இல்லாமல் கண்ணு வேறு சும்மா சூப்பராக பல பலன்றிச்சு ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டுக்காகவே இதை வாங்கி அவனுண்டான்னு சொல்லிட்டு நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் செம்மையா இருந்துச்சு நல்லா கண்ணு இருக்கு கலர் ஆள் கலரா கண்ணுக்கு குளிச்சு அப்படி இருந்துச்சு இந்த பாருங்க பைப்ல எமோட் போடுது நம்மள கிள்ள எடுத்துருச்சோம் அதனால எமோட் போடுது ஹண்டி பைப்ல நான் செக்கிங் ஆடிட்டு இருக்கேன்டா வெறுத்தனமா ஆரம்பிச்சுன்னா நீ செத்தே விடுவடா அப்படின்னு தான் சொல்லணும் ரைட் ஓகே புடு 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 மேக்ஸிமம் நிறையவே ஹெட் தான் விழுந்துச்சு சோ கைஸ் யா இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்கங்க ரைட்ல சோ இந்த இடம்லாம் அவனுக்கு இருந்தானுங்க இதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் தான் மீட் பண்ண அவனை மீட் பண்ணவே முடியல அதனால ஒரு சிறுகி அமௌண்ட் மட்டும் போட்டு அப்படியே மேட்ச்ல கிளம்பிடலாம் ரைட்டா ரைட் ஓகே எந்த ஒரு பகையும் வளர்த்துக்கூடாது கேமை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக ஃபன் பண்ணி விளாடுங்க ஸோ எமோட் போட்டானா நீங்களும் எமோட் பண்ணுங்கள் ஆனால் ரியல் லைஃப்பில் ஃபோன் பண்ணி திட்டிக்காதீங்க அதுதான் நிறையா திட்டிக்கிற ஃபைட்லாம் நிறையவே நான் இருக்கேன் ஸோ அதனால தான் கைது சொல்கிறேன் சரியா ரைட் ஓகே ஃப்ரெண்ட்லேயே ஜாலியாக விளாடுங்க கேமுக்குள்ளே எமோட் போடுங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க பட் ஆனால் ரியல் லைஃப்பில் அதை கொண்டு வராதிங்க இட் ஜஸ்ட் எ கேமு சரியா ரைட் ரைட் ஓகே போடு 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 சரி ரைட் போடு போடு இன்னும் பாருங்க செம்ம வேலை செம்ம புத்திசாலித்தனண்டா வேல லோல் வெறி தானண்டா டே டே சூப்பரா சூப்பரா போடு இருந்தாலும் ஆடாடா ஆடாடா டபுள் ஃபிளாட்டு அங்கே பாருங்கள் ஏதோ கொஞ்சம் பிளேயர் குட்டி பிளேயர்ன்றதுனால ஏதோ நம்ம அப்படி இப்படினு ஜம்ப் பண்ணி நாமளும் ஒரு ப்ரூப் பிளேயருங்கிறத இந்த இடத்துல ஒரு ப்ரூஃப் பண்ணி அவனுக்கு காட்டிடும் ஸோ அவன் வந்து சம்ம கடுப்பாக இருப்பான் இந்த நாமளும் விளாட்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக கைஸ் இதே மாதிரி நான் விளாட்றப்போ சின்ன குட்டியாக வரப்போ இதே மாதிரி தான் ஜம்ப் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க எங்கேடா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க ஸோ இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் ஆடி ஈடி பழகி கொஞ்சம் ஓவு நமக்கு வந்து கை திறமை பழக பழக கொண்டு வந்துட்டோம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கைஸ் என்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்கின் பெட்டர் தான் ஏஜ் கன்ஸ்கின் இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த